எல்லாமே இருக்கவங்க தான் இல்லை இல்லைன்னு புலம்புறாங்க, இல்லாதவங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஏன் சாமி? பொறாமை, கோபம், பேராசை இது எல்லாமே இல்லாத வாழ்க்கை தான் வெற்றி பாதையில் பயணிக்கும். இதுதான் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஆழமான அழகான அர்த்தமாகவும் இருக்கும். இந்த உலகத்தில் வாழணும்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு விமர்சனத்தையும் தூக்கி எறிய தைரியம் வேணும் சாமி. உன்னை நிலைக்குலைய செய்யும் சம்பவங்கள் நிகழும்போது கூட அதை பார்த்து அச்சம் கொள்ளக்கூடாது. இப்படி இருந்தால் தான் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும். உன் கூடவே உனக்கு துணையாக உன்னோட சத்குருப்பா நான் இருக்கேன். தைரியத்தோடு இரு. உன்னை சுமக்கும் பூமி கூட உன்னோட காலுக்கீழே தான் இருக்குது. எப்பாச்சும் இதை யோசிச்சு பார்த்துருக்கியா? இந்த உலகத்தில் மிக கொடுமையானது என்ன தெரியுமா சாமி? வேலை செய்ய வேண்டிய வயசில் வேலை கிடைக்காமல் இருக்கிறது தான். கலங்காத, நீண்ட நாளாக நீ என்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தல நல்ல வேலை கிடைக்கணும்னு. கண்டிப்பாக உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், சீக்கிரமாகவே கிடைக்கும். நீ சந்தோஷமாக இருக்க போகிற, சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ போகிற. எதுக்கும் கவலைப்படாத சாமி. தேடி போய் பேசுனா மதிக்க மாட்டிக்கிறாங்க, பேசாமல் ஒதுங்கி போனால் திமிருன்னு சொல்கிறாங்க. அவங்க தேவை எல்லாமே உன்னை காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதை நினைச்சலாம் நீ கவலைப்படவே கூடாது சாமி. உன்னோட பயணம் எதுவோ அந்த பயணத்தை நோக்கி நீ போய்கிட்டே இரு. இவங்களெல்லாம் திரும்பி கூட நீ பார்க்காத. இப்படி உன்னோட மனசை காயப்படுத்துகிறவங்க உன்னோட வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் பண்ண மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க உனக்கு தேவையே இல்லை. அதனால அவங்கள நினச்சி கவலைப்படாமல் உன்னோட பாதையை நோக்கி நீ போய்கிட்டே இரு. எப்போதுமே உன்னோட மனசில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்ன தெரியுமா சாமி? என்னால் முடியும், என்னால் எதை வேணாலும் சாதிக்க முடியும், சாதிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உன்னோட மனசில் உறுதியோடு இருக்கணும். நீ அதை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது உன்னால் முடியாதது கூட கண்டிப்பாக முடியும், செய்ய முடியும். எதுக்குமே பயப்படாத, உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எது வந்தாலும் அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்துச்சு அப்படின்னா எதை பார்த்தும் நீ வருத்தப்படவே மாட்டே. ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனே அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது. எதையும் பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இருந்துச்சு அப்படின்னா உன்னோட பயத்தில் இருந்து நீ விடுபடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால நீ எதுக்கும் பயப்படாத, எது வந்தாலும் துணிஞ்சு எதிர்த்து நில்லு. கண்டிப்பாக உன்னை விட்டு அது விலகி போயிடும், அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும்.